அலமதுல்லா, நான் இன்றைக்கி உங்க கூட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எங்ககிட்ட கொஞ்சம் ப்ரான் இருந்தது, ஸோ அதையும் மேரினேட் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிடலான்னு. இதில் வந்து ப்ரானில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் பெப்பர் பவுடர், லைட்டாக மஞ்சத்தூள், இது மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணல, ஏன்னா இது ஒயிட் சாஸ் பாஸ்தாங்கிறனால நம்ம ரெட் கலர்லாம் ஆட் பண்ணாது, கலர் சேஞ்சஸ் இருக்கும், அதனால் இது இப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுக்கு தேவையான வெஜிடபிள் பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் கார்னு, ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் நான் அதில் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ஆட் பண்ணலை, இன்கேஸ் ஆனியன் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்னொரு சைடில் வந்து பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக வெந்நியும் வச்சுட்டேன். கேப்சிகம் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் அது ஓவர் குக் ஆகிடும், அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் குக் ஆகிடுச்சு, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்க ப்ரானை வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் மட்டும் போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ரான் கொஞ்சம் நேரம் தான் ஊறுச்சு, ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ப்ரானில் போட்ட மசாலா வந்து அதுவும் அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த டைமில் தண்ணியும் கொதிச்சிருச்சு, இதில் நம்ம வந்து நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பாஸ்தா போட்டுட்டு இதில் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். அண்ட் இதில் கொஞ்சமாக ஆயிலும் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரான் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லா, ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக அதே பேனில் நான் ஒரு 300 ml கிட்டே வந்து பால் வந்து ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மைதா மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக நான் வந்து பட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸ்பைஸ்க்காக மிக்சடு ஹெர்ப்ஸ் இருந்தது, இல்லை நம்ம சில்லி ஃப்ளேக்ஸு, இல்லைனா வெறும் பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த வெஜிடபிள் ப்ரான் எல்லாத்தையும் இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தாவும் வெந்துருச்சு, அதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் நான் வந்து இந்த டைமில் சீஸ் ஸ்லைஸ் இருந்தது, அதை இதில் போட்டு நல்லா மெல்ட் பண்ண வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேக வச்ச பாஸ்தாவையும் எடுத்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.